ಓಂ ಗಂ ಗಣಪತಿಯೇ ನಮಗ. ಓಂ ಶ್ರೀ ಆದಿತ್ಯಾಯಶ ಸೋಮಯಶ ಮಂಗಳಾಯಶ ಬುಧಾಯಶ ಗುರುಸುಗ್ರಹಸ್ಯ ಚನಿಪೇತ ರಾಘವೇ ಕೆದ್ದುವೇ ನಮೋ ನಮಗ. ஓம் ஸ்ரீ குருவடி தரணம் திருவடி சரணம். அதாவது வந்து இன்று குருவாரம், இன்றைய சிறப்பான நாள், அமாவாசை, முன்னோர்களை வழிபடக்கூடிய நாள். முன்னோர்களை வழிபட்டு முன்னோர்களின் ஆசியுடன் உங்களுடன் சித்தி சிவா சோதிடத்தின் எஸ் தங்கவேல் கவுண்டர் அளிக்கும் ராசிகள், கிரகங்கள், அவற்றுடைய ராகங்கள் என்பதை பற்றி ரத்தின சுருக்கமாக என்னுடைய குருவினுடைய அருளாசியுடன் மற்றும் எனது நண்பர்கள் ஒரு நல்ல நல்ல மனதுடன் இந்த வீடியோவை உங்களிடம் பதிவிடுகிறேன். லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கங்க. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள், வணக்கம். ஃபஸ்ட்டு அதாவது வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு ராகம் உள்ளது. அந்த ராகத்தினால் அந்த கிரகங்களை சந்தோஷப்படுத்தலாம். சூரிய பகவான் ஹரிகாம்போதி, சந்திர பகவான் வனஸ்பதி, செவ்வாய் பகவான் காமவர்த்தினி, புத பகவான் சக்கரவாகம், வியாழ பகவான் கோசலம், சுக்கிர பகவான் தர்மவதி, சனி பகவான் தடாக பிரியா. ஆகவே ஏழு கிரகங்களுக்கு உண்டான ராகங்களை இப்பொழுது உங்களிடம் பகிர்ந்துள்ளேன். அடுத்தபடியாக 12 ராசிக்கு ராகங்கள், ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ராகம் உள்ளது. அந்த ராகத்தால் அந்த ராசிக்குடையவர் பாடி தங்களது ராசிநாதனை சந்தோஷப்படுத்தலாம். இப்போ மேஷராசி இருந்தால் லதாங்கி, ரிஷப ராசியாக இருந்தால் வாசஸ்பதி ராகம், மிதுன ராசியாக இருந்தால் கிர்வாணி, கடகம் ராசியாக இருந்தால் ஹேமாவதி ராகம், சிம்ம ராசியாக இருந்தால் கல்யாணி ராகம், கன்னி ராசியாக இருந்தால் சண்முகப்பிரியா ராகம், துலா ராசியாக இருந்தால் ராகவர்த்தினி ராகம், விருச்சிக ராசியாக இருந்தால் நடபைரவி ராகம், தனுசு ராசியாக இருந்தால் தர்மவதி ராகம், மகர ராசி ஞானமூர்த்தி ராகம், கும்பராசி சரசாங்கி ராகம், மீனராசி சாருகேசி ராகம். ஆகவே தங்களை நல்லாதவுடன் எமது குருவின் நல்லாசிகளுடன் எமது முன்னோர்களின் நல்லாசியுடன் கிரகத்துக்குண்டான ராகங்களும் ராசிக்குண்டான ராகங்களும் உங்களுக்கு யூடியூப் மூலமாக அறிவித்துள்ளேன். சரி, இன்னும் ரெண்டு கருத்துக்கள் இருக்கிறது. விருதியாகாத வீடுகள், கோபுரத்து நிழல் வீடும் வீடும், கோபுரத்து நேரில் இருக்கும் வீடும், கணபதி சிவன் ஆகிய ஆலயங்களுக்கு முன்புள்ள வீடுகளும், விஷ்ணு ஆலயத்தின் பின்புறம் வீடுகளும் விருத்தி அம்சம் பெறாது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து அஸ்ட்ராலஜியில் சொல்லியிருக்காங்க, நான் குண்டு விட்டு சொன்னது கிடையாது. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பதன் பொருள் என்ன? முழுமையான சூரிய கிரகணம் நடைபெறும் நாளன்று மட்டுமே நாம் புதன் பகவான் கிரகத்தை பார்க்க முடியும். சூரிய பகவான் மேற்புறத்தில் மஞ்சளாய் டென்னிஸ் போன்ற உருவத்தில் ஒரு கிரகம் தெரியும், அதுதான் புத பகவான் கிரகமாகும். பொன் என்பது வியாழ கிரகத்தை குறிக்கும், வியாழ கிரகத்தை பார்த்து விடலாம், ஆனால் புத பகவான் கிரகத்தை பார்த்து விட முடியாது. இவ்வுண்மையை விளக்கவே பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என கூறியார்கள் நம் முன்னோர்கள்.
அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள், நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய ஸ்ரீ சோமேஷ மங்களாய ச புதாய ச குருசு கிரசிய சனிப்பெச்ச ராகவே கேதுவே நமோ நமக. உங்களது அனைவரின் நல்லாசியோடும் 2019 ப்ரிடிக்ஷன் தயாராகி கொண்டிருக்கிறது. நான் 2004 பாரத அன்னை திருமதி சோனியா காந்திக்கிட்டே பாராட்டு வாங்கியுள்ளேன். இதுவும் உங்கள் அருளாசியுடன், அனைவரது நல்லாதருடன். எதிரிகளும் இருக்கிறார்கள், நான் எழுதியே சொல்லியே எழுதலை, சும்மா இப்போ எழுதி வச்சுன்னு சொன்ன ஜோதிடர்களும் இருக்கிறார்கள். அதை பற்றி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. என் உயிர் மூச்சு ஜோதிடம் தான். ஜோதிடத்திலே அதாவது வந்து வெற்றி தோல்வி என்பது வந்து நல்ல குரு இருக்க வேண்டும். எனக்கு நல்ல குரு, இதயபூர்வமான குரு இருக்கிறார். அதனால் ஜோதிடத்திலே இன்னும் நிறைய ஜெயிப்பேன். எனது குருலா குருவினுடைய அருளாசியுடன் நன்றி வணக்கம். இப்படிக்கு சித்தி சிவா ஜோதிடத்தின் எஸ் தங்கவேல் கவுண்டர், நன்றி வணக்கம்.